வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணத்தை வச்சு ஒரு உரம் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் சாணத்தையே உரமாக யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த இதை கரெக்ட் கரெக்ட் ஸ்டெப்ஸில் எப்படி செய்கிறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து நீங்கள் மாட்டுச்சாணம் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரையாக இருக்கிறத எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கூட எடுத்துக்கலாம் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் புழுக்கள் வரும் ப்ளஸ் அது கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் அதுவும் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆயிரும் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் வந்து மண்ணு போடுவோம் இப்போ நான் செம்மண் எடுக்க போகிறேன் செம்மண் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் லை கவர் பண்ணுற அளவுக்கு லைட்டாக கவர் பண்ணுற அளவுக்கு மட்டும் மண்ணை போட்டுக்கோங்க நீங்கள் என்ன மண் வேணாலும் எடுத்துக்கலாங்க செம்மண்ணுன்னு கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சு இதுவும் இந்த மாதிரி சாணியை வச்சு தான் செஞ்சுது நீங்கள் நம்பவே மாட்டிங்க மண்ணாகிடுச்சி பாருங்கள் இப்போ நாங்கள் இதில் என்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டெய்லியும் சாப்பிட்ற வாழைப்பழத்தோல் சீத்தாப்பழத்தோல் கிரேப்ஸ் தோல் எல்லாம் போட்டோம் பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்கலாம் இது வந்து ஒரு பழைய வாழைப்பழத்தோல் மக்கி போயிடுச்சு வந்து ஆரஞ்சு தோல் போடக்கூடாதுங்க ஏன்னா அதை சிட்ரிக் ஆசிடு கொண்டுது இப்போ இதில் வந்து கொஞ்சம் மண்புழு இருக்குது அதை நான் எடுத்து காமிக்கிறவங்களுக்கு இந்த தெரியுது பாருங்கள் ஒரு மண்புழு அப்படி துடிக்கிறது பார்த்தீங்கன்னா இதான் மண்புழு இந்த மாதிரி நிறையாவே இருக்குது இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு கை எடுத்தேன் ஆனால் அதில் கொஞ்சம் கீழே விழுந்துச்சு உள்ளே இன்னும் நிறையாவே இருக்கும் பாருங்கள் இங்கெல்லாம் இருக்குது பார்க்கலாம் இங்கே ஒரு மண்புழு இது இது வந்து மண்ணுக்குள்ளே இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான மண்புழு இருக்குது இப்போ நீங்கள் நம்ப மாட்டிங்க இந்த சாணியாக இப்படி ஆச்சுன்னு நெஜமாலே இப் இதாங்க இப்படி மாறி இருக்குது நாங்கள் இதை பார்த்திங்கன்னா புது செடிகள் நடும்போது இந்த மண்ணை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மாதம் மாதம் இதுலேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு போய் அதில் போடுறோம் இப்போ என்னாச்சுன்னா எங்களுக்கு காய்கறி உரமாகவும் ஆயிடுச்சு சாணி போட்ட மாதிரியும் ஆயிடுச்சு மண் புழு கிடச்சிருச்சு எல்லோரும் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் நிலத்துக்கு இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து சாணி மண் எல்லாத்தையும் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் இயற்கை விவசாயம் பண்ணுவோம் நம்மளோட உயிர் தோழனுக்கு ஹெடேங்க் பண்ணுவோம் நன்றி வணக்கம்